நெல்லை அருகே தட்சிண நாடார் சங்க கல்லூரியில் பனை சார்ந்த பொருட்கள் மூலம் கைத்தொழில் செய்வதற்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தட்சிணமாற நாடார் சங்க கல்லூரியில் வனைதலும் முடைதலும் என்ற தலைப்பில் 2 நாள் பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது. இதில் பனை மற்றும் பனை சார்ந்த பொருட்கள் மூலம் கைத்தொழில் செய்வதற்கான பயிற்சிகளும் மண்பாண்டங்கள் செய்வதற்கான பயிற்சிகளும் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன் பெற்றனர். இதுகுறித்து பேசிய ஆசிரியர் முருகவேல், பனை ஓலை குறித்தும் மண்பானை குறித்தும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இன்றைய காலகட்டங்களில் வந்து பனை தொழிலும் மண்பானை தொழிலும் வந்து மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு. இதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம மாணவர்களால் தான் மட்டும்தான் முடியும். அந்த ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 நாள் பயிற்சி கொடுக்குறோம். பனை ஓலையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்ய முடியும், அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு மக்களில் சென்றடையணும்னா அதில் என்னென்ன புதுமைகள்லாம் புகுத்தி கொடுக்க முடியுங்கிற இதுக்கு ஒரே நோக்கத்திற்காக அதுக்கு நாங்கள் என்ன ஒரு 12 பேர் குழுவை வைத்து நாங்கள் கொஞ்சம் பயிற்சி கொடுத்துட்டு பனைமரத்தோடைய பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் படுற அல்லல்களையும் அது மட்டும் இல்லாம அந்த மக்களை வந்து எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்கான முயற்சிகளையும் வந்து அரசு வந்து மேற்கொண்டுச்சுன்னா ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இதை வந்து நாங்க வந்து அந்த மக்களோட மக்களா அந்த தொழில பண்றவங்களோட சேர்ந்து பார்க்கும் போதுதான் வந்து எங்களுக்கு நிறைய புரிஞ்சிட்டு இருக்குது. பனைமரத்தில இவ்வளவு பொருட்கள் செய்யலாம்னு எனக்கு இப்பதான் தெரியும்னா, ஆனா எல்லா பொருளுமே நல்லா அழகா இருக்கிறது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பொருள் கூட இந்த பொருட்கள் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதானா, அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.